நீங்க யாருக்கு தீங்கு பேசாதீங்க நீங்க யாரை விரோதிக்காதீங்க நீங்க யாரை பகைக்காதீங்க நீங்க யாரை சபிக்காதீங்க நீங்க என்ன தரமா செய்யணும் அந்த 109 நாள்ல சங்கீதம் 109 ஃபுல்லா பலமுறை படிச்சேன் 109 நாள்ல பின் பேச சொல்றது நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்ன பண்றேன் நானு நீங்க வாசிங்கள யாரா டக்குன்னு வாசி சங்கீதம் 109 நானோ நானோ நான் ஜெபமன் இருக்கிறதுனால நானோ அடியேன் மகிழ கடவேன் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் என்னதான் நடக்கட்டும் நீங்க ஜெபமன்கிட்டே இருங்க நீங்கள் பண்ணுகிற ஜெபத்தின் விளைவாக கர்த்தர் உங்களை மகிழ கடவார் இந்த வருஷம் எஃப்ஜி விபிஎஸ் நேரத்தில் சிலபஸ் நான் ஒரு ஜெப வீரன் பாஸ்டர் அருமையா பாட்டு போட்டிருக்காரு ஜெபத்துல இல்லை இல்லை கிடையாதான் எல்லாம் நடக்குமா ஜபத்தில் நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே கிடைக்காது பார்த்து அது சித்தம் தானே அப்படி சொல்லாதீங்க ப்ரேயர் சேஞ்ச் ப்ரேயர் கேன் பிரிங்ஸ் விக்டரி வசனம் இருக்குது முற்பிதாக்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க ஜபம் அண்ணா நானும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நீ ஜபம் பண்ணிக்கிட்டே இரு கர்த்தர் அவர்கள் சபித்தாலும் ஆசீர்வதிப்பார் அவர்கள் எளிமையினாலும் வெட்கப்பட்டு போவார்கள் உங்களையோ கர்த்தர் மகிழ கடவார் மகிழ பண்ண கடவார் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் ஆகவே தான் யூடியூப்ல தலைப்பு கொடுத்துக்கிறேன் கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவான் நீங்க விசுவாசித்தீங்கன்னா இன்னைக்கே ஆரம்பிக்கும் மே மாசம் பாப்பீங்க ஒவ்வொரு மாதமும் ஒரு அற்புதம் பண்ணி கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார் ப்ராஃபசியா சொல்றேன் விசுவாசி பள்ளி வேதாக தேவனுக்கு சொல்லுகிறேன் பிரதர் கர்த்தர் வழி திறக்க போகிறார் சிஸ்டர் உங்கள் துக்கம் எனக்கு மாத்திரம் ஏன் இந்த காரியம் நடக்கல என் வாழ்க்கையில் ஏன் இந்த துக்கம் என் வாழ்க்கையில் ஏன் இந்த காரியம் நடக்கல எனக்கு ஏன் துக்கம் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது உங்க துக்கம் இல்லை துயரம் இல்லை கர்த்தர் உங்களை மகிழ பண்ண கடவோம் மகிழ்ச்சி சிறுசில் தங்கிடும் ஓ குட் ஓ நித்திய மகிழ்ச்சி ஆடி பாடு நித்திய மகிழ்ச்சி கைய தட்டி சிறையை திருப்புவார் சிறியவனு மகிழ்ச்சியாக்குவார் சிறசில் தங்கிடும் ஆனந்தமா ஆனந்தமாய் ஆடி பாடுவோம் நித்திய மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி ஆனந்தமா எதை குறித்து கவலைப்படாதீங்க கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆம் ஒரு பகுதியிலேருந்து ஒரு அன்பு சோதரி ஃபோன் பண்ணாங்க பாஸ்டர் பிரதர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு சண்டை போட வராங்க அவங்க ரெண்டு பிரதர் எங்கள் ஒரு கேர்ள் சண்டை போட வராங்க அம்மா தனியாக இருக்காங்க அப்பா கிடையாது ஒரே பயமாக இருக்குது பாஸ்டர் நான் ஜெபம் பண்ணி சொன்னேன் அவர்கள் கொத்தளம் போடுவதும் இல்லை அவர்கள் நுழைவதும் இல்லை கேடகத்தோடு வருவதும் இல்லை அவர்கள் வந்தாலும் செத்த முகமாய் திரும்பி போவார்கள் உன்னோட போராடலை தேடியே காணாதிருப்பாய் என்று சொல்லி ஜெபமணி இந்த வசனத்தை பிடிச்சிங்கன்னு சொன்னேன் காலைல 10:30 ஃபோன் பண்ணாங்க 12:30 எல்லாம் வந்தாங்களாம் ஒரே கத்தினாங்களாம் இந்த அம்மா அமைதியாக வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்களாம் எல்லாரும் கும்பலாக போலீஸ்காரர் போன பிறகு இந்த ஜெபம் பண்ணாங்களே அந்த லேடிக்கு உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி பிரதேசத்தை பார்த்து உயிர் இப்படி இருக்குது பத்திரம் எதாவது பேசுனீங்க இன்னொரு தடவை வீட்டுக்கு வந்தீங்க டார்ச்சர் பண்ணுங்க எல்லாத்துக்கும் ரிமாண்டில் போட்டுருவேன்னு சொன்னோம் சாமியை கும்பிட்டு போட்டு செத்த முகமாக எழுதி கொடுத்துட்டு இனிமேல் எங்கள் அம்மா சாப்பிடணும் வீட்டுக்கு வரவே மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படி எழுதி கொடுத்துட்டு இந்த நிகழ்ச்சி சகோதரி பார்த்துட்டு இருக்காங்க எழுதி கொடுத்துட்டு ரிமாண்டில் வச்சிருப்பேன்னு சொன்னோம் நான் இன்ஸ்பெக்டர் உங்களை தூக்கி உள்ளே போட்டுருவேன் உயிரெலாம் கரெக்டாக இருக்குது ஒன்றும் பேசாத அமைதியாக போவோம் எல்லோரும் பஸ் ஏறி வீட்டுக்கு போகிறவங்க ஸ்டேஷன் செத்தமாக வீட்டுக்கு போனாலாம் நான் சொல்கிறேன் நானும் முதல் அடியேனோ மகிழ கடவுள் நீ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தேவசித்தம் நீ துக்கமாக இருக்கிற தேவசித்தம் அல்ல துயரப்பட தேவசித்தம் அல்ல மே பி த கர்ஸ் பட் காட் வில் பிளஸ் யூ தே வில் அட்டாக் பத்தர் கர்த்தர் உன்னை மகிழ பண்ணுவார் யூ வில் பி கிளாட் பாஸ்டர் நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு ஆரம்பிக்க சொல்கிற மாதிரி செய்தியின் தலைப்பு ஒரு தேவ பிள்ளைக்கு என்னென்ன காரியங்களை செய்து கர்த்தர் மகிழ பண்ணுவார் நம்பர் ஒன் முதலாவதாக எஸ்தரின் புஸ்தகம் 8:15-17 நான் குறிப்பிட்ட வசனங்களை மாத்திரம் வாசி கேட்போம் எஸ்தர் 8 ஸ்கிரீன்ல வரும் 15:17 வாசிக்க கேட்போம் சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது சூசான் நகரம்
பயங்கரமா ஆர்ப்பரித்து மகிழ்ந்தது. 16 வசனம், இவ்விதமா யூதருக்கு வெளிச்சமும் வெளிச்சம் மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி களிப்பும் களிப்பு கனமும் உண்டாயிற்று. யூதருக்கு, சூசான் பட்டணத்தில் இருந்த யூதருக்கு மகிழ்ச்சி களிப்பு விருந்து உண்டு கொண்டாடும் நல்ல நாளா இருந்தது. 17 வசனம் மத்திய பகுதி, யூதர்களுக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. மகிழ்ச்சி, கானம், களிப்பு, ட்ரீட், சந்தோஷமா இருந்துச்சா? காரணம் என்ன தெரியுமா? யூதருக்குள்ளே சூசா நகரத்திலே எஸ்தரின் புஸ்தகம் 9:1 வாசிக்க, பின்பகுதி வாசிக்க கேட்போம். அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. போதும், காரியம் மாறுதலாய் முடிந்தது. என்ன காரியமா? யூதர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பகைஞர்கள் சத்துருக்குள் எண்ணம், ராஜாவுடைய கட்டளை. உங்களுக்கு சத்தியம் தெரிஞ்சிருக்கும், நான் இருந்தாலும் அவுட்லைன் மாத்திரம் சொல்றேன். முதல்ல ராஜா கட்டளை போட்டாரு, தேசத்திலே விவேகமான பாஷை உள்ள எல்லா யூத மக்களும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி எஸ்தர் மொர்தெகாய் உபவாசம் பண்ணி மன்றாடுகிறார்கள். கர்த்தர்கள் உபவாசத்தை பண்டிகையா மாற்று விதத்திலே நீங்கள் எஸ்தர் 3:15 வாசித்து பார்த்தோம். சூசா நகரம் கலங்கிட்டு, 3:15 சூசா நகரம் ஆர்ப்பரித்தது. 15 கலங்கிட்டு, 3:15 ஆர்ப்பரித்தது. களிப்பு மகிழ்ச்சி, என்னக்க ஆர்ப்பரிப்பு? காரியம் மாறுதலாய் முடிந்தது. சத்துருக்களை யூதர்கள் மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதல். காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி உங்களை மகிழ பண்ணுவார். கலங்கின சூசா நகரத்தை மகிழ்ந்து ஆர்ப்பரிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். உங்களையும் கலக்கத்தையும் துக்கத்தையும் துயரத்தை மாற்றி கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். முதல் குறிப்பு, காரியம் மாறுதலாய் முடிய பண்ணி மகிழ பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை. வேதத்திலே நிறைய காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது. ஒரு 4-3 இணைவச சொல்ல விரும்புகிறேன். முதலாவது சங்கீதங்களின் புத்தகம் 30:11 வாசிக்க கேட்போம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணின. புலம்பல் ஆனந்த களிப்பாக மாறிற்று. ஆதியாகமம் 33:4, அப்போது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். ஏசாவை யாக்கோபு பிரச்சனை, ஏசாவை யாக்கோபு ஏமாத்திட்டான். 4 வரும் அப்பாவுக்கு துக்கித்த காலம் வந்த பிறகு பட்டயத்தினால தம்பியை கொண்டு போடுவேன் அப்படின்னு சொன்னவன். பல வருஷம் கழித்து யாக்கோபு பயந்து தன் சொந்த ஊருக்கு வரும்போது முன்னாடி ஆள் அனுப்புகிறான். ராங் இன்ஃபர்மேஷன், கம்யூனிகேஷன் கேப் சொல்லுவாங்க, ராங் இன்ஃபர்மேஷன். இந்த ஏசா 400 எதிர்கொண்டு வரான், இவன் பயந்துட்டான், 400 வந்து நம்மளை க்ளோஸ் பண்ண போகிறான்ட்டு. அதனால இவன் ரெண்டாக பிரித்து முன்னாடி கூச்ச பார்வை லேல் அனுப்பிச்சிட்டான், ராகு அழகு பின்னாடி வச்சுக்கிட்டான். அன்பு கத்துறைய பிள்ளைகளே, அவன் பயந்துக்கிட்டே வரான். நீங்கள் ஆதியாமத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா தேவ மெய்யாகவே ஒரு சததியை பெருகவே பெருகிவிட சொன்னீரே. இப்போது என் சகோதரருக்கு பயந்து இருக்கிறேன், பயத்தோடு இருக்கிறான். ஆனால் சந்திக்கும் போது அப்படியே காரியம் மாறுதலாமாச்சு. ரெண்டு பேரும் கட்டி பிடித்து முத்தமிட்டு இருவரும் அழுதார்கள். பகை சமாதானம் மாறிட்டு. எஃப்ஜி விபிஎஸ்ல அதான் தலைப்பு, ஏசா யாக்கோபு கட்டி பிடிச்சார்கள். நீங்க ஏதோ கட்டி பிடிச்சா நினைக்க போறீங்க. அங்க பாத்தீங்கன்னா கட்டி கொடுந்து இருவரும் முத்தமிட்டு அழுதார்கள். பகை அண்ணங்கார குணுடுவான்னு நினைச்சான், அப்படியே காரியம் மாறுதல் அமைச்சிச்சுங்க. பகை அழுது சமாதானமானார்கள். என அன்பு கத்துறைய பிள்ளைகளே, காரியம் அடுத்த 8 நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, நீங்க துக்கிக்கிற மாதிரி கிடையாது, துயரப்படுற மாதிரி கிடையாது. கர்த்தர் காரியத்தை மாறுதல முடிய பண்ணுவார். புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறும், பகை சமாதானமாய் மாறும். தானியேல் புஸ்தகம் 3:15 நான் குறிப்பிட்ட வசனப்பட வாசிக்க கேட்போம். 15:26-28 வாசிக்க கேட்போம். உங்களை என் கைக்கு தப்பு வைக்க போகிற தேவன் யார் என்றார் நேபுகாத்நேச்சார் கேட்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபத்திரங்க, என்னப்பா
நான் டிக்ளேர் பண்ண வார்த்தை கீழ்ப்படியாம இருக்கீங்க உங்களை என் கைக்கு தப்புவிக்க தேவன் யார் 26 பின்பகுதி அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்னி நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள் ஏழு மடங்கு சோகப்பட்ட அக்னி நடுவிலிருந்து கைக்கு தப்புவிக்க ராஜா யார் என்று ராஜா கர்த்தர் வெளியே வர செய்தார் 28 வாசிக்க கேட்போம் அப்பொழுது நேபுகாத் நேச்சர் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம் இவர் ராஜா கேட்டார் நல்லா கவனிங்க உங்களை என் கைக்கு தப்பி வைக்கிற தேவன் யார் என்று கேட்ட ராஜா டிக்ளேர் பண்றாரு ராஜாவால டிக்ளேர் பண்ண ரொம்ப டிக்ளேர் பண்றாரு தேவனுக்கு ஸ்தோத்திரம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேங்க் யூ லார்ட் உங்களை பார்த்து கேலி பண்ணினவர்கள் பரிகாசம் பண்ணினவர்கள் நையாண்டி தனப்படினவர்கள் தீங்கு நினைத்தவர்கள் பகை உண்டாக்கின வார்த்தைகளை சொன்னவர்கள் முகாந்திரம் போர் செய்து வாயை திறந்து சொல்ல போறாங்க உங்கள் பேரை சொல்லி அவர்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம் காரியம் மாறுதலாய முடியும் அக்னி சொல்லி வெளியே வந்து கர்த்தர் அவரை தேசத்தில் உயர்த்தினார் தானியேல் 6:20 வாசிக்க கேட்போம் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் சிங்க கேவிகளை தானியேலே போட்டார்கள் கர்த்தர் காரியம் ஆனபொழுது சிங்கத்தின் வாயை யாரு விரோதமா பேசுறாங்களோ அவங்க சிங்கம் அவங்க வாயை கர்த்தர் கட்டி போடுவார் அவங்க வாயை கட்டி கர்த்தர் கட்டி போடுவார் உங்களுக்கு சேதம் என்று கர்த்தர் காக்க வல்லவராய் இருக்கிறார் யோபு 42:10-12 வாசிக்க கேட்போம் யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனியாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளார் யோபு கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் முன்னிலைமை விட பின்னிலைமை இரட்டத்தனை நான் சொன்னதெல்லாம் ஸ்டேட்டஸ் மாறுச்சு புலம்பல் ஆனந்த கழிப்பாக மாறும் ஏசா யாக்கோபு பகை சமாதானம் மாறிடுச்சு அக்னி சூளைக்கு சாத்ராக்கை தப்பு வைத்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் டிக்ளேர் பண்ண வைத்தார் தாவீதை சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு வெளியே கொண்டு வந்து கர்த்தர் தானியேலை உயர்த்தி கனப்படுத்தினார் யோபுக்கு முன்னிலைமை சிறையிருப்பி மாற்றி முன்னிலைமை பின்னிலைமை இரட்டத்தனியாய் கர்த்தர் ஆசீர்வதித்தார் இறங்கினான் ப்ராஃபசியா சொல்கிறேன் இப்பொழுது அநேக உள்ளங்களை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே காரியம் மாறுதலாய் முடிய பண்ணி கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார் அல்லேலூயா என்னை மாற்றுகின்ற தெய்வம் அல்லவா மாற்றுகின்ற தேவன் என் வாழ்க்கை முற்றிலும் மாற்றிடுமே மாற்றுகின்ற தேவன் என்னை மாற்றுகின்ற தேவன் அல்லவா வாழ்க்கை முற்றிலும் மாற்றுகின்ற தேவன் நீரோ மாறாதவர் சகலத்தை மாற்றுகின்ற கண்ணீரை கழிப்பாக மாற்றுகிறீ மாறி புதிதாயின கண்ணீரை கழிப்பாக மாற்றுகிறீர் பழையவை மாறி புதிதாயின காரியத்தை என்னை மாற்றுகின்ற தெய்வம் ஓ ரஹந்தரவா வாழ்க்கை முற்றிலும் மாற்றிடும் காரியத்தை முற்றிலும் நீர் என்னை மாற்றுகின்ற தெய்வம் அல்லவா என் வாழ்க்கை முற்றிலும் மாற்றிடுமே இந்த வார்த்தையை விசுவாசிக்கணும் நீங்கள் வந்து அவிசுவாசத்தோடு இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்ய மாட்டார் பல மணி நேரம் ஜெபித்து கடந்த வாரம் முழுவதும் ஜெபம் பண்ணி கால 4 மணிக்கு படுக்க விட்டு எழுது ஜெபித்து நான் இந்த செய்திக்கு வரணும் உள்ளே ஃபஸ்ட்டு செகண்ட் பல மணி நேரம் ஜெபம் முழங்கால் பட்டு கெஞ்சி அழுது ஜெபித்து வந்திருக்கிறேன் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விழுப்புரத்தில் டாக்டர் பிரபாகரன் அவருக்கு கேன்சர் 4th stage பாசிட்டிவ் 4th stage நாங்கள் ஜெபம் பண்ணி நானும் பிறகு ஜெபம் பண்ணி கேன்சர் ஹீல் ஆயிடுச்சு அந்த டாக்டர் பாசிட்டிவ்னு சொன்ன டாக்டரு திருப்பி நெகட்டிவ் சொல்கிறதுக்கு அச்சம்பட்டாராம் நடா நம்ம தான் பாசிட்டிவ் டெஸ்ட்1 டெஸ்ட்2 டெஸ்ட்3 டெஸ்ட்4 100,000 மேலே டெஸ்ட் எகிரிடுச்சு திருப்பி ஜவமெண்ட்டு செக் பண்ண கேன்சருக்கு ஒரு அறிகுறியே இல்லையா அண்ணா பிரபாகரன் சொல்கிறார் அந்த டாக்டர் சொல்கிறதுக்கு அச்சப்பட்டாங்க பாசிட்டிவ் 4th stage பாசிட்டிவ் ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர் பாஸ்டர் நான் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன் உங்கள் ஸ்டேட்டஸ் மாறுது பிரதர் வருகிற உங்கள் ஸ்டேட்டஸ் மாறுகிறது துக்கம் இல்லை துயரம் இல்லை உங்கள் இறுதியை கலங்க வேண்டாம் உன் கண்ணீர் ஜப தேவசத்து எட்டினது அவர்கள் சபித்தாலோ நீரினை ஆசீர்வதியோ எழும்பினாலோ வெட்கப்பட்டு போவார்களாக தீங்கு செய்ய பேசுகிற விரோதருக்கும் மக்களுக்கு முன்பாக பகை உண்டாக்கும் வார்த்தைகளை பேசுகிற மக்களுக்கு முன்பாக கர்த்த
கர்த்தர் காரியத்தை மாத்திரம் முடிய பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறபடியே சொல்லுங்க பார்க்கலாம். தானியேல் 2:21 வாசிக்க கேட்போம். கடைசி வரி, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். எல்லாரும் வழக்கறி சொல்லுங்க, காலங்களையோ சொல்லுங்க, காலங்களையோ சமயங்களையோ மாற்றுகிற தேவர். அல்லேலூயா.